எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. ஆமாங்க, ரெட்மி நோட் 5 ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீ டிவி 55 இன்ச் ஃபிளாஷ் சேல ட்ரை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது. 12 மணிக்கு ஆரம்பித்தாலும் 12:01 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஃபிளாஷ் சேலேருந்து. ஸோ இவ்வளோ கஷ்டம், ஏற்கனவே வாங்கணும்னு சொல்லி ஆவலாக இருக்க மீ ஃபேன்ஸே ரொம்ப வெறுத்து போய் காயப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 தேதி அந்த காயத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஊருகா தடவி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, என்ன இவன் காயப்பட்டிருக்கான், ஊர்கா எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி வந்து மே 1 தேதியிலேருந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவோட 4GB RAM 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ 14,000 ரூபாக்கு விற்றது வந்து இப்போ 15,000 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஆனால் 6GB 64GB ஏற்கனவே அந்த இருந்த ப்ரைஸ்லே தான் இருக்குது, அதை எதுவும் தொடல. ஆனால் 4GB 64GB மட்டும் 1,000 ரூபா வந்து ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ டிவி 55 இன்ச். ஸோ மீ டிவி 55 இன்ச் 39,999, அதாவது 40,000 ரூபாக்கு வித்த இது வந்து இப்போ அதை 5,000 ரூபா ஏற்றிருக்காங்க. 45,000 ரூபாக்கு வந்து இப்போ வந்து விற்கிது. ஸோ அந்த ப்ரைஸைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி வந்து அவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டர், எந்த சோஷியல் மீடியாலலாம் இருக்காங்களோ எல்லா சோஷியல் மீடியாலும் ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இதோ இந்த ஸ்க்ரீன் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிசிபிஐ டாக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஷாமி வந்து சைனாலேருந்து பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ அந்த பிசிபி அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இம்போர்ட் பண்ணும்போது 5% வந்து ஏற்றிருக்காங்க டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்தியாவிலே அந்த பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணால் டாக்ஸ் இல்லை, ஆனால் அவங்க இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுனால கண்டிப்பாக டாக்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா சைனீஸ் வெண்டர்ஸும் அவங்க இம்போர்ட் பண்ணி தான் இங்கே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்ஸ் வந்து ஏப்ரல் 1 தேதியிலேருந்து ஏற்றிருக்காங்க. எப்போ ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தேதி, அதாவது 30 நாள் முன்னாடி ஏற்றிருக்காங்க. ஸோ ஷாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸு காரணமாக தான் நாங்கள் வந்து ப்ரைஸ் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த போஸ்ட்லாம் நான் சொன்னல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா போஸ்ட்டும், அந்த எல்லா போஸ்ட்டுக்கும் கீழே இருந்த கமெண்ட்ஸ்லாம் நான் எதுவுமே பேசலை. இங்கே நான் 3 ஸ்க்ரீன்ஷாட் விடுறேன், ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ், ட்விட்டர் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ். ஸோ இந்த 3 கமெண்ட்ஸ்லையும் யூசர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நல்ல மூவா கெட்ட மூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கெட்ட மூவ் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வந்து முதல் முறை நடக்கலை. ஆல்ரெடி ஷாமி வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்க ஃபோனை வந்து ஏற்கனவே இதை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோனுக்கு அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போன வருஷம் போன குவார்ட்டரில் அவங்க மொத்த சேல்ஸ் கணக்கு காமிச்சதே இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் தான். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உடனே ஏற்றிட்டாங்க. 6,000 ரூபா கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே 6,000 ரூபா ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே அவங்க எல்லா நோட்டு, மீ மிக்ஸு, எல்லா மொத்தம் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் மொத்தமாக அவங்க காமிச்சதே போன குவார்ட்டருக்கு வந்து 9 மில்லியன் தான். அதில் 5 மில்லியன் ரெட்மி ஃபைவ் ஏ மட்டும் அதில் 5 மில்லியன் விற்றுட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரைக்கும் விற்றுருக்க மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சொல்கிறது கெட்ட விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஷாமிக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டெய்னர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசு ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ. எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு 3 தேதி லான்ச் பண்ணுறாங்க, அதாவது 4 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மே 3 தேதி வந்து அவங்க ப்ரைஸிங் உங்களுக்கே தெரியும், 11,000 ரூபாக்கு ஸ்னாப் டிராகன் 636 ப்ராசஸர் கொடுக்குறாங்க, பேசிக் வேரியன்ட். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாக்கு வந்து நம்மளுக்கு 4GB 64GB வேரியன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து எவ்வளோ வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து நமக்கு 14,000 ரூபாய்க்கு விற்கும் போது எல்லா யூடியூபர்ஸ் எல்லா ரிவ்யூஸ் என்ன சொன்னாங்க நம்மக்கிட்ட, கண்டிப்பாக சரி நீங்கள் ரெட்மி நோட் 5 ப்ரோ வாங்கலாம், உங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக இதில் நல்லாயிருக்கும், 1,000 ரூபா வேணால் நீங்கள் செல்ஃபி கேமராக்காக நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1,000 ரூபா கேப் வந்து ஷாமியே 2,000 ரூபா கேப் ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் ரெட்மி நோட் 5 ப்ரோ வாங்க காத்துட்டுருக்காங்களா, இப்போ ஏசு ஜென் ஃபோனை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே அந்த 2,000 ரூபா கேப்பை வந்து ஏற்றிக்கிட்டாங்க. நம்பர் 2 தான் ரொம்ப ஒரு
பேட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க ஃபிளாஷ் சேல் நிறைய பேர் போய் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க, அதனால நிறைய பிளாக் மார்க்கெட்டிங்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 14,000 விற்கிற பிளாக் மார்க்கெட்டிங்ல 15,000-16,000 கூட வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபிளாஷ் சேல் வந்து நம்பர் ஒன் ஃபோன் யாருக்குமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி, நாங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபிளாஷ் சேலை பற்றி, எப்படி ஃபிளாஷ் சேல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கணும்னா எங்க கார்ட் தரேன், அந்த வீடியோ வந்து நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சாங்க, ஷாமி வந்து ப்ரீ ஆர்டர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நாங்களும் சந்தோஷப்பட்டோம், சரி ப்ரீ ஆர்டர் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் கிடைக்கும், பரவாயில்ல வெயிட் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சந்தோஷப்பட்டோம். அப்போ என்ன பண்ணாங்க, ப்ரீ ஆர்டர் வந்து எப்பயும் ப்ரீ ஆர்டர் இல்லை, அதுவும் கூட ஃபிளாஷ் சேல் மாதிரி என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் ப்ரீ ஆர்டர், அதுவும் அப்படின்றதுக்குள்ள அந்த ப்ரீ ஆர்டரும் காலியாகுது. ஸோ முதல்ல அட்லீஸ்ட் ஃபிளாஷ் சேல்ன்ற பேர்ல நீங்க உடனே காசு கட்டினா உடனே ஸ்மார்ட் போன் வந்து வீட்டுக்கு அமிச்சாங்க. ப்ரீ ஆர்டரும் ஃபிளாஷ் சேல் மாதிரி பண்ணி இப்ப என்ன பண்ணாங்க, ப்ரீ ஆர்டர்ல ஃபிளாஷ் சேல காசு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும். ப்ரீ ஆர்டர்ல நீங்க காசு கொடுக்கணும், ப்ரீ ஆர்டர் பண்ணணும், வெயிட் பண்ணணும், ஒரு 3-4 வாரம் கழிச்சு ஃபோன் அமைச்சு வைப்பாங்க. அதுக்கு ஃபிளாஷ் சேலே பெட்டரா இருந்துச்சு, நான் காசு கொடுத்தோடனே எனக்கு ஃபோன் அதுக்கு கிடைச்சது, ப்ரீ ஆர்டர்ல எனக்கு அது கூட கிடைக்காது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 3 தான் ரொம்ப ஹார்ட் டச்சிங் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ரெட்மி நோட் 5 ப்ரோ இன்னைக்கு வரைக்கும் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய ஃபிளாஷ் சேல ட்ரை பண்ணாங்க. இந்த வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் கூட நீங்களே பார்க்கலாம், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டிருந்தான், நிறைய பேர் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ வேணும் 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபிளாஷ் சேல வாங்க முடியாம. அவங்கலாம் ஒரு வார்த்தை கேட்டாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் சேல கிடச்சவனுக்குலாம் லக்கு, அவங்களுக்கு ரெட்மி நோட் 5 ப்ரோ கிடச்சிருச்சு. சில பேர் வந்து ப்ரீ புக் பண்ணாங்க, அதுவும் ஃபிளாஷ் சேல் மாதிரி தான். ஸோ ப்ரீ புக் பண்ணவங்களுக்கும் விட்டுருங்க, அவங்களுக்கு அதே ப்ரைஸ் பழைய ப்ரைஸ்க்கே கிடச்சிடும். ஸோ ஒரு 1 மாதம் 2 மாதம் கரெக்டாக எவ்வளோ அந்த ரெட்மி நோட் 5 ப்ரோ லான்ச் ஆனது நிறைய பேர் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவளாக வெயிட் பண்ணினா, ரெட்மி நோட் 5 ப்ரோ வாங்கணும் வாங்கணும், கண்டிப்பாக எனக்கு சாமியோட ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாங்கணும் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வெயிட் பண்ண ஸ்டார்டிங்ல அவனால ஒரு ஃபிளாஷ் சேல கூட ஆர்டர் பண்ண முடியல, அவனுக்கு ப்ரீ புக்கிங்கும் லக் இல்லை, பிளாக் மார்க்கெட்ல வேணா அவனுக்கு கிடைக்கிது, ஆனால் அவன் பிளாக் மார்க்கெட்ல வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா கிடைக்கவே இல்லை, சரி பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அப்படி வெயிட் பண்ற ஒருத்தனுக்கு இப்போ வந்து ப்ரைஸ் அதிகமாயிடுச்சு. அவன் என்ன கேட்கறான், நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ண ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் வேணும், எனக்கு வேற எந்த ஸ்மார்ட் போனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஃபேனுக்கு வந்து இவ்வளவு நாளா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் போன் கிடைக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் சரி ப்ரைஸ் ஏத்திட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஓபன் சேல் பண்ண முடியுமா அவங்களால, அது பண்ண முடிஞ்சா நான் ஒத்துக்கிறேன் 1000 ரூபா ப்ரைஸ் ஹைக் ஓகே அப்படின்னு சொல்ல, அதுவும் சத்தியமா பண்ண மாட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப அவங்க கேட்கற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிட்டேன், சரி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கு எனக்கு பலனே இல்லை, எனக்கு ஃபோனும் கிடைக்கல, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்ச பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 5 ப்ரோ வாங்கணும்னா நான் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் அந்த 5 ப்ரோவை வாங்கணும். ஸோ நியாயமான கேள்வி தானே. இந்த மாதிரி நிறைய மீ ஃபேன்ஸ் வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமயத்தில் OLX அப்படிலாம் பார்த்தோன்னா ஃபோன் அவன் வச்சிருக்கான், கட்டுக்கட்டா எப்படி கிடைக்குதுன்னு சத்தியமா தெரியல ஃபோனு. ஸோ இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் சேல் ஃபிளாஷ் சேல கிடைக்காது, இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ அவங்களுக்கு மிச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து சாமிக்கிட்டே ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ இப்போ நாங்கள் சாமி கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ஃபோன்ஸும் எல்லா டிவிஸும் இம்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக அசம்பிள் பண்ணுறாங்க, இல்லாட்டி இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. நம்பர் ஒன் ரெட்மி 5 இருக்கு, அவங்க சீப் வேரியன்ட் ரெட்மி 5, அதுவும் எனக்கு தெரிஞ்சு பிசிபி எல்லாம் சைனாலேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஏன் அதுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணலை? அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 5 இருக்கு, 5 வந்து 5 ப்ரோட கீழே வேரியன்ட். ஸோ 5 ப்ரோ 5க்கும் அவங்க வந்து அங்கே தான் இம்போர்ட் பண்ணி ப்ரைஸ் இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கே நீங்கள் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணலை, 5 ப்ரோக்கு மட்டும்தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 6GB வேரியன்ட், அதுக்கே நீங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ணலை. அதுக்கப்புறம் மீ மிக்ஸ் அதுவும் அவங்க வந்து இது பண்ணலை, அதுவும் அவங்க வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணலை. ஏன் பண்ணலை? மீ டிவி நம்மளுக்கு 2 வேரியன்ட் இருக்கு, 3 வேரியன்ட் இருக்கு, அதில் ஹையஸ்ட் வேரியன்ட் டிமாண்ட் இருக்க வேரியன்ட் மட்டும் தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க, ஏன் அந்த மீதி 2 ப்ரைஸ் ஹைக் பண்ணல? ஸோ சாமி என்ன ட்ரை பண்ணுறாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதை மட்டும்தான் அவங்க இதெல்லாம் டிமாண்டில் இருக்கிறத மட்டும்தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க, ஆனால் மீதி அவங்க ப்ரைஸ் ஹைக்கே பண்ணல. ஏன் அப்படி பண்ணல எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கும் டேக்ஸ் இருக்கும், அதுவும் சைனால தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பண்ணணும்னா அவங்க அதுக்கும் பண்ணியிருக்கணும்ல, ஏன் இந்த 2 வேரியன்ட் மட்டும் பண்ணுறாங்க? நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி வந்து ஏற்கனவே ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து பாக்ஸ் எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து விற்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து எம்ஆர்பி வந்து 15,000 ரூபா தான் எம்ஆர்பி கொடுத்துருந்தாங்க, ஆனால் 14,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ ஒருவேளை ப்ரைஸ் ஏக்கு வந்து அவங்க ஆல்ரெடி மைண்ட்லேயே வச்சிருக்கலாம், 15,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிமாண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏற்கலாம் ஏக்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ பாக்ஸ் எம்ஆர்பி ஏற்கனவே 15,000 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல.
மொத்தத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாமி வந்து ஒரு சாச்சுவேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, ரொம்ப அப்படியே ஹைக்கு போயிட்டாங்க. சாம்சங் ஆப்பிள்லாம் பீட் பண்ணிட்டு இப்போ வந்து இவ்வளோ டிமாண்டா இருக்க போன் வந்து இப்படி பண்றது நியாயமா எனக்கு தெரியல. ஸோ ஏசுஸ் வந்து இப்போதான் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இவங்களே கரெக்டாக லான்ச் டேட் முன்னாடி ப்ரைஸ் ஏற்றுட்டு நீங்களே பார்த்தீங்க அவங்க ரியாக்ஷன்லாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக செம்ம டிசப்பாயிண்டட். இதை பற்றி லாங் டேர்மில் வேணால் நல்ல விஷயம் நடக்கலாம், ஆனால் இப்போதுக்கு கண்டிப்பாக அவங்க கஸ்டமர்ஸ் அவங்களே லூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ கீழே தான், இந்த வீடியோ ஒரு சோகமான வீடியோ தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் மன்னிக்கவும், ஆனால் மறக்காமல் நம்பிக்கை தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஸோ மகிழ்ச்சி.